அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தா இப்போ ரீசெண்டாக ஜனவரி மூணாம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் உள்ள முக்கியமான ஒரு பத்து தவறான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஒரு ஆறு கொஸ்டின் தவறு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு கொஸ்டின் இருக்குது இதுக்கான சோர்ஸ் வந்து நாங்கள் வந்து விரைவில் வெளியிடுவோம் இப்போ அந்த கொஷின் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் காணப்படும் மண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு ஆன்சர் வந்து செம்மண் தான் வரும் ஓகேவா இதுக்கு ஆன்சர் வந்து செம்மண் வரும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கரிசல் மனு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் கிடைச்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஒருவேளை உங்களுக்கு யாருக்கும் இந்த அப் இதுக்கெல்லாம் கரெக்டாக அப்டேட்ஸ் அதாவது கரெக்ட் சோர்ஸ் எங்கேருக்குன்னு தெரிஞ்சு தான் மாறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பதினாறாவது கொஸ்டின் பஞ்சாபி மொழி பாரசீகம் மற்றும் உருது மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையது ஓகேவா ஆனால் டிஎன்பி சில சைட்லேருந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஹிந்தி மற்றும் உருது மொழியுடன் நெருங்கி தொடர்புடைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா பதினாறாவது கொஸ்டினுக்கு இது கொஸ்டின் நம்பர் பதினேழு அறுபத்தி ரெண்டு சிலிகான் நிரந்தரமாக செயல் இழைக்கும் வெப்பநிலை இரநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் ஆனால் டீன்பிஸ் சைல் ஆன்சர் வந்தது நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் தான் ஸோ இதுவும் ஒரு கொஷின் தான் ஓகேவா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நீல் சத்தியகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தா எல்லாமே தவறு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தா கடலூர் அஞ்சலையம்மாள் தனது மகளுடன் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார் அப்போ தான் மகாத்மா காந்தி அவங்க வந்து சிறைக்கு சென்று அஞ்சலையம்மாய் அவர்களை வந்து தென்னிந்தியாவின் சான்சி ராணி என்று புகழ்ந்திருக்கார் ஓகேவா ஆனால் டிஎன்பிஎஸ்சி சைலா கொடுத்த ஆன்சருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா பத்ம சனி அம்மாள் பத்மா சனி அம்மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்மா சனி அம்மாள் வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை ஓகேவா அதுக்கு மாறாக தன்னோட கொலுசு அடகு வச்சு உறவினர் அதாவது தனது கொலுசினை அடகு வைத்து உதவினார் மட்டும் என்பதான் வரலாறு இருந்துச்சு ஓகேவா அதுக்கடுத்து வந்து காலவரிசை படுத்துக்கொள் கொடுத்துருக்குறாங்க காந்தியடிகளின் போராட்டம் காலவரிசை பறை கூறுக நூற்றி பன்னிரெண்டாவது கொஸ்டின் சாம்ரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பைசாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒன் த்ரீ டூ ஃபோர் இது அனைவருக்குமே விஷயம் ஆனால் பதில் வந்து இவற்றில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா கொரோனாக்கல் ஆர்டர் காந்திசி ப்ரொடெஸ்ட் ஆல் ஆன்சர் ராங் ஓகேவா இதுவும் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் நாடாளுமன்ற அமைச்சரவை நீட்டிப்பது ஜனாதிபதி ஆளுமையால் அப்படின்னு சொல்லி கூறுகின்ற விதி எது அப்படின்னு பார்த்தா எழுபத்தஞ்சு ஆனால் டிஎன்பி சைட்லேருந்து ஆன்சர் கொடுத்துருந்தாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் இதுக்கு ஆன்சர் வந்து பிரதம மந்திரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தவறு தான் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பெரியார் பற்றிய ஆயிரம் வினாக்கள்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நேற்று வந்து அப்டேட் பண்ணேன் ஸோ ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் ஏன்னா இது குரூப் ஃபோனில் வந்து பெரியார் பற்றின கேள்விகள் வந்து ஒரு டென் கொஷின் கிட்ட இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு பிடிஎஃப்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஷின் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்கிறவங்க எங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து காமராஜர் பற்றிய ஒரு வரலாறு பற்றி ஒரு பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து குரூப் பிஐட் வைணவம் சைவ வைணவம் ஓகேவா அதாவது இந்த நலத்துறை தேர்வுக்கான இரண்டு பிடிஎஃப் ஃபுல் கோப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் ரொம்ப இருக்குது கவர்மெண்ட் சைடில் இருந்து பப்ளிஷ் பண்ணுது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவுமே நூற்றி ஐம்பத்தோராவது கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஜனாதிபதி தான் வரும் இது தவறாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கொஸின் நம்பர் எழுபத்தி ஒன்பது நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாருடைய கூற்று எது அல்ல தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களும் பயன்படும் வகையிலான முயற்சியை மேற்கொள்வது இது வந்து என்ன சொல்லுவேன்னா இது தப்பாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டிஎன்பிஎஸ் என்ன ஒருத்தா ப்ராக்ரஸ் ஆன் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் அதாவது இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு புக்கு சொன்னோம்ல அந்த புக்கில் வீரமணி அவர்கள் வெளியிட்ட பெரியார் ஆயிரம் வினாவிடை புத்தகம் பக்கம் எண் நூற்றி இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தொன்னில் ஆப்ஷன் கூட மாறாமல் அப்படியே இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான் முப்பத்தி எட்டு நூற்றி ஏழு நூற்றி முப்பத்தொன்பது இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை அனைத்து விடைகளும் தவறு ஏன்னா ஆப்ஷனில் வந்து பதினெட்டு இருக்கணும் ஸோ லாஸ்ட்டை வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து அமைச்சாங்க ஸோ அதுதான் வரும் ஸோ அந்த ஆப்ஷன் அவங்க வைக்கல அதனால் முப்பத்தி எட்டு வந்து தவறு அதுக்கப்புறம் வந்து நூற்றி ஏழு நியோலித்திக் என்பதற்கு பதிலாக மிசோலித்திக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவும் தவறான தான் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் அப்புறம் வந்து நூற்றி முப்பத்தொன்பது பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை தொடர்பான கேள்வி வந்து நூற்றி முப்பத்தாறாவது கொஸ்டின் சாரி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்புறம் எழுபத்தி எட்டாவது திராவிட பாண்டியனை திராவிட பண்டிதன் என குறிப்பிட்டுள்ளது இது வந்து ஒரு என்ன சொல்ல டைப்ரைட்டிங் மிஸ்டேக் மாதிரி இருக்குது இந்த மாதிரி வினாக்கள்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது கரெக்டான சோர்ஸ் கிடச்சா நாங்களும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிஞ்சுன்னா நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொருத்தவங்களோட வெற்றி வந்து நினைக்கக்கூடியது ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவு ஷேர் பண்ணுறீங்களோ அளவு தான் கண்டிப்பாக ரீச் ஆகும் இந்த இது ரீச் ஆனால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் வீடியோ பார்க்குறேன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி